டிரெக்டர் பொன்ராம் அண்ட் சிவகார்த்திகேயன் கூட்டணியில மறுபடியும் ஒரு படம் உருவாக போகுது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன்னு ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டுகளை கொடுத்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படத்தை கொடுக்க போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி சேம் கதையா இது இருக்காது, இது டோட்டலா ஒரு வேற சாயல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரெக்டர் பொன்ராம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்காக நடிகர் லாரன்ஸ் கிட்ட தான் போய் கேட்டிருக்காரு. பட் அது அவருக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றனால மறுபடியும் சரி சிவகார்த்திகேயன் போய் கேட்கலாமேன்னு கேட்க அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். பங்கு எனக்கும் இந்த படத்துல ஒரு பங்கு அப்படின்னு சூரியும் இந்த படத்துல நடிக்கிறாரா. எப்போதும் போல படத்துக்கு இசை இமான். சிவகார்த்திகேயன் இப்போ ரெமோ படத்தோட ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருக்கனால அந்த படத்தோட படப்பிடிப்புகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான்ல இருக்காங்களாம். இதுக்கிடையில மோகன் ராஜா இயக்கத்துல நயன்தாரா கூட சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிக்க போறதா கமிட் ஆயிருக்கதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோ இயக்குனர் பொன்ராம் அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் மூணாவது முறையா இணைஞ்சிருக்க இந்த படம் இவங்களுக்கு ஹாட்ரிக் வெற்றி தருதா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். தேதி கிட்ட நெருங்க நெருங்க கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட பாடகள் படுற பாடு இருக்கு பாருங்க. ஜூன் 9 இல்ல ஜூன் 12 தள்ளி வச்சுட்டாங்களாமே. இசை வெளியீட்டு விழாவே நடக்க போறது இல்லையாமே, அட ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸா வந்து